அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்குள்ள வீடியோல வந்து பாத்தீங்கன்னாக்கா டார்க் மிஸ்டரிஸ் பிளஸ் கிரைம் மாதிரியான ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் நான் வந்து பேச போறேன். ஓகே, இந்த எபிசோட் வந்து பாத்தீங்கன்னாக்கா டிகோட் எபிசோடா வந்துட்டு இந்த வீடியோல வந்துட்டு இந்த சம்பவத்தை பத்தி நான் வந்து பேச போறேன். 5ஆம் தேதி அக்டோபர் 2017, 30K ஒரு 61 வயசு முதியவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டெலன்போன்ஸ் ஹாஸ்பிட்டல், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு. இந்த ஸ்டெலன்போன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு கடுமையான வயிற்று வலினால அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர் போறாரு. ஹாஸ்பிட்டல் போன 30K வந்துட்டு டாக்டர் வந்துட்டு செக்அப் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் அன்னைக்கே நடத்தி முடிக்கிறாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்ச கையோடய வந்துட்டு டாக்டர்ஸ் 30K என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுக்கு வந்து இப்ப போக முடியாது, கொஞ்ச காலத்துக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு வார்ட்ல வந்துட்டு ரெஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து வயிற்றுல உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா இல்ல பூர்ணமா குணமாயிட்டாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு உங்களை வந்து வீட்டுக்கு அனுப்புவோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 30K வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டெலன்போன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு பயங்கர சம்பவம் நடக்குது. அது என்ன சம்பவம், எப்படிப்பட்ட சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோல டீகோட் பண்ண போறோம். டிகேக் நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்ச கையோடய வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்துட்டு தனது வார்ட் ரூம்ல வந்துட்டு நல்லா ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு ராத்திரியே வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி, அவரோட உறவினர்கள் எல்லாமே வந்துட்டு அவரை வந்துட்டு வார்ட்ல வந்து விசிட் பண்ணிட்டு பார்த்துட்டு போறாங்க. ஆபரேஷன் பண்ண அன்னைக்குனால காயங்கள், அதாவது ஆபரேஷன் பண்ண காயங்கள்லாம் வந்து உடம்புல வந்து ஃப்ரெஷ், வயிற்றுலலாம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால டிகே அன்னைக்கு ராத்திரி வந்து நல்லா அசந்து தூங்குறாரு. அவர் தூங்கி மறுநாள் விடிய காலையில வந்து 5:15 அவரோட ரூம்க்கு, டிகேயோட வாட் ரூம்க்கு வந்துட்டு நர்ஸ் வந்து உள்ளுக்கு வராங்க. டிகே வந்துட்டு செக் பண்றாங்க. செக் பண்ணிட்ட கையோடயே டிகே அந்த டைம்ல வந்துட்டு சுயநினைவோட இருக்காரு, தூங்கி எந்திரிச்சிட்டாரு. நர்ஸ் வந்து அவர்கிட்ட வந்துட்டு நல்லாலாம் விசாரிச்சுட்டு நீங்க எப்படி இருக்கீங்க, உடம்புல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. டிகேவும் அதுக்கு வந்து பதில் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா டிகே ரூம் விட்டு வெளியே வராங்க. சரியா, இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா டிகே ரூம்க்கு ஆப்போசிட்ல தான் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு. அதாவது டிகேக்கு வந்துட்டு அவங்க வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். டிகேயோட வாட் ரூம், அதுக்கு எகுத்தாப்புல வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம், சரியா, ட்ரெஸ்ஸிங் ஐட்டம்ஸோட ரூம் வந்து இருக்கு. அதுக்கு நடுவில் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஹால் மாதிரி போவோம். அப்ப நர்ஸ் வந்து டிகேயோட ரூம் விட்டு வெளியாகி அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து போறாங்க. போயிட்டு அவருக்கான துணி, அவருக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு திருப்பி ஆப்போசிட்ல இருக்கிற டிகேயோட ரூம் உள்ளுக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த டிகே வந்து படுத்திருந்த பெட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா டிகே வந்து காணோம். அப்ப நர்ஸ்க்கு வந்துட்டு ஒரே குழப்பமா இருக்கு, எங்க தானே படுத்திருந்தாரு, அவரால் எந்திரிக்க கூட முடியாது, ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணதுனால அவரால் எந்திரிச்சு நடக்க கூட முடியாது, படுத்து படுக்கையா தான் இருக்கணும். எங்க போயிருப்பாரு, ஒருவேளை பாத்ரூம்க்கு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து பாத்ரூம், அதாவது அந்த வாட்டு டிகேயோட வாட் ரூம் உள்ளுக்கு பாத்ரூம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு வந்துட்டு குரல் கொடுக்குறாங்க. நீங்க உள்ளதானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கேருந்து அந்த பாத்ரூம்லேருந்து சத்தத்தை காணும். அப்போ நர்ஸ் வந்துட்டு திருப்பி கேட்குறாங்க, உள்ளத்தானே இருக்கீங்க அப்படின்னு. அப்பயும் வந்துட்டு டிகேட்டேருந்து பதில் வரல அந்த பாத்ரூம் உள்ளேருந்து. அப்போ நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, ஓகே நான் வந்து கதவு திறந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமாக கதவை திறக்கிறாங்க. உள்ளுக்கு பார்த்தாலும், அதாவது பாத்ரூம் உள்ளுக்கு பார்த்தாலும் வந்துட்டு டிகே வந்து அந்த பாத்ரூம்ல இல்லை. அப்போ நர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப குழப்பமாயிருச்சு, என்னடா அது, வாட்லேயும் வந்துட்டு டிகேவை காணும், சரி பாத்ரூம்ல தான் இருப்பாருன்னு பார்த்தா பாத்ரூம் கதவு திறந்து பார்த்தா பாத்ரூம்லேயும் அவரை காணும் அப்படின்னோடனே நர்ஸ்க்கு வந்துட்டு ஒரே குழப்பமாயிருச்சு. அப்போ அந்த நர்ஸ்க்கு வந்துட்டு என்ன செய்யுது, அதாவது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிகே வந்துட்டு எங்க தான் போயிருப்பாரு. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிகே இருந்த வாட் ரூம்க்கு எகுத்தாப்பில் வந்து அந்த நர்ஸ் வந்துட்டு அந்த ஒரு ரூமுக்கு போனாங்க, அதாவது அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து போனாங்க. எப்படியா இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா டிகே வந்து வெளியே போயிருந்தாலும் அவங்க வந்து ஆப்போசிட், சரியா, ஆப்போசிட்ல இருக்கிற ரூம்ல தான் இருக்கிறாங்க. ஃபியூ டைம், ஃபியூ செகண்ட் தான் வந்து அவங்க வந்து துணி எடுத்து வரதுக்கு வந்துட்டு கேப்ல இருந்துச்சு. எப்படியா இருந்தாலும் வந்து டிகே வந்து அந்த ரூம் விட்டு வெளியாகும் போது ஆப்போசிட்ல இருக்கிற அந்த நர்ஸ்க்கு வந்து எப்படியோ தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அதுவும் வந்துட்டு அந்த அறிகுறிகள் எதுவுமே அந்த டைம்ல வந்துட்டு அந்த நர்ஸ்க்கும் தெரியல. அப்ப இந்த டிகே வந்துட்டு எங்க தான் போயிருப்பாரு, எப்படி வந்து காணா போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம். அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலோட மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அந்த நர்ஸ் வந்துட்டு
டிகே பற்றி வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவர் வந்து எங்கே போனாருன்னு தெரில அப்படின்னு சொல்லி அந்த விவரங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் முழுதும் வந்து தேடுறாங்க, யாருக்கும் தெரியாமல் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாமல் போலீஸ்க்கும் டிகேயோட ஃபேமிலிக்கும் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணாமல் ரகசியமாக வந்து தேடுறாங்க. இதுக்கு வந்து ரெண்டு காரணம் வந்துட்டு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கனாக்கா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு டிகே வந்து காணா போனதை வந்துட்டு பெருசாக வந்துட்டு சீரியஸாக வந்து எடுத்துக்கலன்னு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கனாக்கா ஒருவேளை இந்த விஷயம், அதாவது தனது ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட் வந்துட்டு காணா போயிட்டாங்கன்ற விஷயம் வந்துட்டு வெளியே தெரிஞ்சுன்னா அது மான பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வந்துட்டு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் முழுதும் வந்துட்டு டிகே வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க, எங்கேயுமே டிகே கிடைக்கல. அதுக்கு மறுநாள் 6ஆம் தேதி அக்டோபர் அந்த நாள்லையும் வந்துட்டு, அதாவது மறுநாளும் வந்துட்டு டிகே வந்து தேடுறாங்க, டிகே வந்து கிடைச்ச பாடே இல்லை. அப்போ கடைசியாக ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன செய்கிறாங்கனாக்கா டிகேயோட ஃபேமிலிக்கு வந்து கால் பண்ணி டிகே வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து அங்கே வைக்கிறாங்க. அப்போ வீட்டில் உள்ளவங்க, அதாவது டிகேயோட வீட்டில் உள்ளவங்க வந்துட்டு ஒரு அதிர்ச்சி, அதே சமயத்தில் குழப்பம். அவங்க திரும்ப சொல்கிறாங்க, அது எப்படிங்க ஆப்ரேஷன் பண்ணி அவர் வந்து உங்கள் ஹாஸ்பிட்டலில் தானே இருப்பார், எப்படி வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வருவார், என்ன பேசுகிறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் நடந்த விவரத்தை எல்லாத்தையும் வந்துட்டு டிகேயோட ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிகேயோட ஃபேமிலிக்கு வந்துட்டு பெரிய அதிர்ச்சி. இதில் வந்து ஒரு எல்லாத்துக்கும் வந்து ஒரு குழப்பம் என்னென்னா, அந்த ஆப்ரேஷன் வயிற்றில் டிகேக்கு நடந்த ஆப்ரேஷன்னால வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிகேனால் வந்து எந்திரிச்சே நடக்கவே முடியாது. ஆனால் இந்த பட்சத்தில் வந்துட்டு எப்படி டிகே வந்துட்டு எங்கே போயிருப்பார், எங்கே காணாமல் போயிருப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய குழப்பமும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிகேயோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ போலீஸ்காரங்களும் வந்துட்டு ஸ்டெலன்போன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக வந்துட்டு தேடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டல் சுற்றி இருக்கிற வட்டாரம் ஏரியா ஃபுல்லாக வந்துட்டு அலசி தேடுறாங்க, டிகே எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு சில நாட்கள் வந்துட்டு போலீஸ்காரங்க வந்துட்டு டிகே வந்து தேடுறாங்க, டிகே கிடைச்ச பாடே இல்லை. 20ஆம் தேதி அக்டோபர், அதாவது டிகே காணா போன நாட்கள்லேருந்து 15வது நாள் அந்த ஸ்டெலன்போன்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு பெரிய ரெனோவேஷன் நடக்குதுங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் ரெனோவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெனோவேஷன் பண்ணுற ஒர்க்கர்ஸில் ஒரு ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலிங்க்கு மேலே வந்து ஒரு ஆட்டிக் இருக்கும்ல, அதாவது சில இடத்துல வந்துட்டு சிலிங் இருக்கும், அந்த சிலிங்க்கு மேலே வந்துட்டு ஒரு ரூஃப் இருக்கும், அதாவது உள்ளுக்கு வந்துட்டு ஒரு இடம் இருக்கும்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில டைம் வந்து பைப் இருக்கும், சில மாதிரி எலக்ட்ரிக் பொருட்கள்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க, எலக்ட்ரிக் பிவிசி ஒயர்லாம் வந்து போகும். அந்த சந்தில், அதாவது இவர் வந்து சிலிங்கை வந்து ஓப்பன் பண்ணி ஏதோ அங்கே போயிட்டு ஏதோ ஒரு ரெனோவேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு மேலே ஏறுறாரு. அப்போ மேலே ஏறும்போது அவர் கழுத்து, சரியா, அவர் கழுத்து வந்துட்டு அந்த ரூஃப்க்கு மேலே இருக்கு அந்த சந்தில், அவரோட ரெனோவேஷன் பண்ணுற அந்த கான்ட்ராக்ட் தொப்பி இருக்குல்ல, அந்த தொப்பிக்கு மேலே வந்துட்டு ஒரு லைட் இருக்கும்ல, அந்த லைட்டு வந்துட்டு அப்படியே அந்த ரூம், அதாவது அந்த சந்து சிலிங்க்கு மேலே இருக்கிற அந்த ரூம் இருட்டு ரூமில் வந்து படுது. அங்கே தூரமாக வந்து பார்த்தோன்னே வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருட்டில் வந்துட்டு டிகே வந்து உக்காந்த நிலையில் இறந்து போன ஒரு நிலையில் வந்து இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து போகுது, எல்லாத்துக்கும் வந்துட்டு இன்னும் பெரிய பேரதிர்ச்சி, ஒரு குழப்பம். அதாவது டிகே வந்து எப்படி எந்திரிச்சு குறிப்பாக வந்துட்டு அந்த சீலிங் டோரை திறந்து மேலே வந்து போயிருப்பாரு, அப்போ என்ன ரீசனுக்காக போயிருப்பாரு, அதாவது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண நிலையில் வந்துட்டு ஒரு மனசனால் வந்துட்டு, அதாவது இந்த ஆப்ரேஷன் அவருக்கு வந்துட்டு செய்யப்பட்ட ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயிற்றுல ஆப்ரேஷன், ஒரு மனசனால் எந்திரிச்சு நிற்கவே கூட முடியாத ஒரு காலகட்டத்தில் எப்படி இவர் வந்து அந்த மாதிரி போயிருப்பார், எப்படி சிலிங் மேலே ஏறி போய் உட்காந்துருப்பார், எப்படி இறந்துருப்பாருன்னு ஒரு குழப்பம். அப்போ ஆட்டோப்சி ரிப்போர்ட்டை வந்து பார்த்தாக்கா டிகே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேஷன் பண்ணதுனால வந்துட்டு அவருக்கு வந்து மரணம் ஏற்படலை, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையாகவும் வந்து அவர் சாவலை, அதே மாதிரி அவர் வந்து ஒரு வயிற்றுவலி சீக்குன்னு வந்தார்ல அதனாலேயும் வந்து அவர் சாவலை. அப்போ டிகேக்கு வந்து சம்திங் ஏதோ ஒரு கொலை நடந்தது வந்து ஒரு கொலை, ஆனால் அது வந்து எப்படி அவர் கொல்லப்பட்டார், எப்படி அவருக்கு வந்து மரணம் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோப்சியில் வந்துட்டு அவங்களால வந்து பார்க்க முடியல. அப்போ யாரோ அவரை வந்து கொலை பண்ணி, இல்லை ஏதோ ஒன்று அவரை கொலை பண்ணி
அவர் கொண்டு போயிட்டு அந்த சீலிங்க்கு மேல வந்துட்டு உட்கார வச்சிருந்துருக்கணும். இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா சம்திங் ஒரு பெரிய மிஸ்டரியா வந்துட்டு இப்ப வரைக்கும் வந்து ஒரு குழப்பமாவே இருக்கு. இதே போல வந்துட்டு சவுத் ஆப்ரிக்கால வந்துட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் டர்பன் சிட்டியில வந்துட்டு இருக்கிற மகாத்மா காந்தி மெமோரியல் ஹாஸ்பிட்டல், அதாவது டிகே இறந்த 1.5 வருஷம் கழிச்சு 15ஆம் தேதி மே 2019 சேண்டல்னு ஒருத்தர், அவருக்கு வயசு 51, தனது கால் வந்துட்டு ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வார்டில் வந்துட்டு அட்மிட் ஆகுறாரு. சேண்டல் அட்மிட் பண்ண கையோடய வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட கர்சன் வந்துட்டு அவரை வந்து மீட் பண்ண வர்றாரு, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு விசிட் பண்ண வர்றாரு. ஸோ இதில் வந்து நல்லா நம்ம வந்துட்டு கவனிக்கணும், சேண்டலுக்கு வந்துட்டு கால் வந்து உடஞ்சிருச்சு, சரியா ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அப்போ வந்துட்டு அவர் வந்து ஏஞ்சி நடக்கவே முடியாது, படுத்த படிக்கையாக தான் இருக்கார். அப்போ சேண்டலோட கர்சன் வந்து அவர் வந்து மீட் பண்ணி பேசிட்டு திரும்ப வந்துட்டு வாட் விட்டு வெளியே வர்றாரு, அவர் வீட்டுக்கு வந்து கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கே வந்து டாக்டர், சரியா டாக்டர் வந்துட்டு சேண்டலை வந்துட்டு எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லிட்டு வாட்டு உள்ளுக்கு வந்து, அதாவது எக்ஸ்ரேக்கு வந்துட்டு கூட்டு போகணும்னு சொல்லிட்டு சேண்டலோட வாட்டு உள்ளுக்கு வராங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சேண்டல் படுத்திருக்கிற பெட்ல வந்துட்டு சேண்டலை வந்து காணும். இப்ப டிகேக்கு வந்து நடந்த மாதிரி இல்லாம அப்பயே வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் என்ன செய்யறாங்கனாக்கா சேண்டலோட வீட்டுக்கும் போலீஸ்க்கும் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி சேண்டல் வந்து வாட்டில் வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக வந்துட்டு தேடுறாங்க, எங்கேயுமே சேண்டல் கிடைக்கல. ஸோ 5வது நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ரூமில் வந்து ஒரு மாதிரி துர்நாற்றம் வந்து அடிச்சிருக்கு, அழுகி போன நாத்த மாதிரி அடிச்சிருக்கு. அப்போ கதவு திறந்து உள்ளே போகிறாங்க, அந்த ரூமுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்கில் வந்துட்டு ஏதோ கருப்பாக லிக்விட் மாதிரி வந்துட்டு சொட்டு சொட்டாக கீழே வந்து கொட்டியிருக்கு. அப்போ அந்த சீலிங்கை உடச்சி உள்ளே போய் பார்த்துருக்காங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேண்டல் வந்துட்டு அழுகி போன நிலையில் வந்து இறந்து கிடக்கிறாரு. ஓகே, இப்போ சேண்டலோட பாடியை வந்துட்டு அட்டோப்சி ரிப்போர்ட்டில் வந்து பார்க்குறாங்க, அவர் வந்து எப்படி இறந்தார், எதனால் இறந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு தடயமோ ஒரு காரணமோ வந்து அந்த அட்டோப்சியில் வந்துட்டு அவங்களால வந்து பார்க்க முடியல. ஓகே, சேண்டல் கேஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசி வரைக்கும் ஒரு மர்மமாகவே வந்துட்டு இருக்குது. அந்த கேஸ் வந்துட்டு அவங்களால வந்துட்டு கண்டுபிடிச்சி க்ளோஸாக பண்ண முடியல. இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிகேவாக இருக்கட்டும் சேண்டலாக இருக்கட்டும், இதே சவுத் ஆப்ரிக்காவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு சம்பவம் வந்துட்டு இந்த சவுத் ஆப்ரிக்காவில் வந்து நடந்திருக்கு. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிச்சு அவுக்க முடியாத ஒரு மர்மமாகவே வந்துட்டு இந்த கேஸ் வந்து இருக்குது. அதே வேளையில் வந்து மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்துட்டு 3 தியோரி வந்துட்டு பேசப்படுது. ஃபர்ஸ்ட் தியோரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து ஏஞ்சி அவங்களே வந்துட்டு போயிட்டு சீலிங் ரூமில் வந்துட்டு போய் உட்காந்து இறந்துருக்கணும் அப்படின்னு. ரெண்டாவது தியோரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரோ இவங்களை வந்து கொன்று கொண்டு போய் சீலிங் மேலே வந்து வச்சுருக்கணும்னு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பான்டேனியஸ் டெலிபோர்டேஷன்வாங்க, அதாவது ஒரு நபர் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து காணா போய் இன்னொரு இடத்துல போயிட்டு அவங்க வந்து திரும்ப உருவாகுவாங்க, சரி. அதாவது உதாரணத்துக்கு வந்துட்டு வாட்டில் படுத்திருந்த பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மறைஞ்சு இன்னொரு இடத்துல வந்துட்டு மூஞ்சோல் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தியோரியாக வந்துட்டு அவங்க வந்துட்டு பேசப்பட்டு வந்தாங்க. இந்த கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வரைக்கும் ஒரு மர்மம் முடிச்சாவே இருக்கு, யாராலையும் வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமான பிளாக் மிஸ்டரியஸான ஒரு விஷயமாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுனாக்கா கீழே வந்து உங்களுக்கான கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் போடலாம். அப்படியே இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்து பிடிக்கலனாலும் நீங்கள் வந்துட்டு கீழே வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்துட்டு உங்கள் கருத்துக்களை வந்து போடலாம். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பட்டனை வந்துட்டு தட்டி தெரிக்க விடுங்க. யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் வந்துட்டு ஒரு பெல் பட்டன் இருக்கும், அந்த பெல் பட்டனை வந்துட்டு தட்ட மறந்துடாதீங்க. அது தட்டினா தான் அடுத்தடுத்து நம்ம போடுற சுவாரஸ்யமான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்கும். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அமானுஷ்யமான மர்மமான இந்த மாதிரி பிளாக் மிஸ்டரிஸோட ஒரு சம்பவத்தோட வந்துட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.